சார் வணக்கம். ஹலோ ஹலோ சொல்லுறதா லேட் பிசா அதிக சொல்லு நினைக்கிறேன் லேட் பிசா அப்படி கம்மியா இருக்குதா? பெண்களுக்கான மேடையில் அவங்க வயசு வர மாட்டேங்குது. கவிஞர் சுஜிராணி அவர்கள் சொன்னாங்க, கீழே ரெண்டு மூணு பெண்கள் டாக்டர் மேடையில் ஈக்குவல் ஆயிடுச்சு. மேடையில் இங்கே தான் ஈக்குவல் ஆகணும். அதில் இங்கே ஆணு பெண்கள் பெண்ணு தான், இங்கே ஒன்றும் குறையெல்லாம் இல்லை. அவள் அப்படித்தான் இது வந்து தமிழ் திரையுலகில் ஒரு தவிர்க்க முடியாத, யாராலும் மறக்க முடியாத படம். நான் அந்த படம் பார்த்து வியந்தது எப்படின்னா, வசனம் தான் தமிழ் படத்தில் முதல்ல வசனம் திரும்ப நிறையா இருக்கும், ரொம்ப சாத்தா ஒரு சின்ன ஒரு நாலஞ்சு வார்த்தை இருக்கும். ஏன்னா இவ்வளவு சாத்தா இவ்வளோ, அதுவும் ஒவ்வொன்றும் அப்படியே சிலையில் உபயோகிச்சு அடிக்கிற மாதிரி அவ்வளவு சாத்தா இருக்கும், அவ்வளோ தெளிவாக இருக்கும். ஒவ்வொரு டைலாக்கும் ரொம்ப யோசிப்பேன். அந்த குறைச்சி தான் அந்த அவள் அப்படித்தான் நான் அதில் பார்த்தது. அப்புறம் அந்த டைப்பில் வந்து அதுக்கப்புறம் தான் மலையத்தில் சார் வந்து ரொம்ப ஷார்ப்பாக வச்சார். அந்த அவள் அவள் அப்படித்தான் ரொம்ப பிடித்தமான படம். அவள் அப்படித்தான் அப்படிங்கும்போது ஒரு இன்னொரு படித்தான் இருக்கும். மனுஷன் வந்து பெரிய பிரச்சனையை சின்னதாக மாற்றி வச்சா சால்வ் ஆயிரும், அந்த பிரச்சனை தெரியாது. என்ன அப்படின்னா, ஒரு தம்பதி குறைச்சிட்டு இருக்கோம், நீ ஏன் அப்படி பேசுகிறான், இவன் ஏன் அப்படி இருக்கான், இவன் அப்படி செயல்படுறான், நீ கேள்வி கேட்டே இருந்தால் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அது கொஞ்சம் மாற்றி இவன் இப்படித்தான் அப்படின்னா அதோட முடிஞ்சோம், பிரச்சனை முடிஞ்சுவோம். அது அவனா அவளப்படுத்தாலும் அப்படின்றது, அவளப்படுத்தாலும்னால பிரச்சனை ஆரம்பிக்கும். டிவியில் பார்க்கறது எனக்கு சூரியகாந்தி படம் ஞாபகம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பட ஈகோ முத்திரம் ஜெயலலிதா நடிச்ச படம், ரொம்ப ஒவ்வொரு கணவன் மனைவி கல்யாணம் ஆன உடனே தேனோடு போகாம சூரிய அந்த படத்தை கொடுப்பாங்க. அப்படி ஒரு ஒரு அருமையான படம் அது. ஏன்னா அவர்கள் வேலைக்கு போகிறதுல ஒரு தாழ்வு மனப்பான்மையில் படம் பூரா புழுங்குறது தான் ஹீரோ கேரக்டர். அந்த கண்ணாசங்கம் சாங் ஒன்று ரொம்ப சூப்பர் சாங், அந்த டைப்பில் தான் அந்த படம் நினைக்கிறேன். ஆனால் இப்போ எல்லாம் அவங்க நினைக்கிற மாதிரிலாம் பெண் அடிமை, ஆண் ஆதிக்கம் இதெல்லாம் வரலாற்று சுட்டு இப்போலாம் ஈக்குவல் ஆயிடுச்சு, அங்கங்கே இருக்கும். அதுக்காக நம்ம அப்போ விட்டக்கூடாது, தீ வளர்ந்துடும். அது ஒரு விஷயம். இங்கே மாமர தோப்பு இருக்கு, வேறு மாமரமாக இருக்கும். அங்கே ஒன்று ரெண்டு பழம்பரம் இருக்கும், பார்த்து பழம தோப்புன்னு சொல்லுவோம்னா அது மாமர தோப்பு தான். அதுவும் இல்லைன்னா அது குடிக்க வச்சு விட்டுணும். அது மாதிரி இன்னைக்கு பெண்களுக்கு பெண்களோட வளர்ச்சி, பெண்களோட சுதந்திரம் அவ்வையார் சொன்னாங்க. அவ்வையார் காலத்தை பார்க்க இன்னைக்கு எப்படி பாரதியார் பெண் விடுதலைக்கும் புதிய பெண்ணை வரணும் அவர்களுக்கு பாட்டு பாடிப்பார். அவர் காலத்தில் இருந்த பெண்களுக்கும் இன்னைக்குள்ள பெண்களுக்கும் வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. பெரியார் அவர் காலத்தில் அந்த பெண் விடுதலைக்கும் இன்னைக்கு பெண்கள் எந்தளவு வளர்ந்துருக்காங்க, முதல்ல பெண்கள் வளர்ச்சின்னு நினச்சி நம்ம மகிழ்ச்சி அடைஞ்சோம், ஃபர்ஸ்ட் வயசு. அதுக்கப்புறம் என்னென்ன பெண்களுக்கு இப்போ என்ன குறைகள் இருக்குது, இங்கே இங்கே அணுகி நடக்குது, அது ஆராய்ஞ்சு நம்ம அழிக்கணும். அது எல்லா பெண்களோட கடமை இல்லை, அது ஒவ்வொரு ஆன்மீக கடமை.
அப்படியே டயலாக் வந்துச்சு எங்க போயிட்டு வரட்டு சொல்லிட்டு கொஞ்சம் கேட்கப்படுது அங்கே போயிட்டு வர சொன்னால் நான் அதையும் கேட்குறான் அப்புறம் சிறப்பு அடிக்கலாம் நான் சொல்லிட்டு போன அப்படி நான் கேட்குறேன் என்ன கதையும் தெரியல எனக்கு டயலாக் கேட்கும்போது நம்ம கரெக்டாக அது டேரக்டர் பண்ண முடியாது அதானே இவட அம்மா தானே அம்மா தான் மாமா தெரியாது வெளிப்படாத இருக்காங்க அது அதுக்குன்னு சொல்ல முடியாது அது வந்து ஒரு ஒரு கர்வம் அப்ப அது தவிர மாதிரி அவ அவங்க அம்மா சொல்லும்போது தன்னோட ஆதங்கத்தை தன் பெண் குழந்தை வெளிப்படுத்துறாங்க அந்த பெண் குழந்தை ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் போது நம்ம அதை கேட்டமால உணர முடியுது அது கரெக்டாக சிதம்பரம் ஏப்ரல் சிதம்பரம் அவர் வந்து அந்த டைரக்டர் தான் இங்கே காட்டிட்டு சிதம்பரம் ரகசியத்தை படத்தில் பார்த்தே தெரிஞ்சுக்கணும் என்னைய பொறுத்த வரைக்கும் சரி இப்போ ஆம்பளை டெய்லி ஆஃபீஸ் முடிஞ்சு 1:30 வர்றான் வரவேன் ஒரு 12 மணிக்கு வருவான் சுற்றிக்கலாம் நீங்கள் எடுத்து சுற்றிக்கலாம் சொல்ல மாட்டேச்சுறான் முடிச்சு டைவர்ஸ் தான் இல்லை நைட்டு 12 மணிக்கு வர எங்கே போட்டவர் கேட்குற உங்கள்கிட்ட சொல்லணும் கேட்டால் சுற்றிக்கலாம் இன்னைக்கு இருக்கு அந்த வகையில் ஆண்களோட பெண்கள் தயாராக இருக்கு ஜாஸ்தி நம்ம உடனே ஒத்துக்கணும் நான் வந்து பெண்ணி பெருமை பேசுகிறேன் நூறு குடும்பத்தில் இந்த ஜெஸ்ஸாக இருக்கிய மனசு சொல்லணும் 100 குடும்பத்தில் 90 குடும்பம் என்னை பொறுத்த வரைக்கும் பெண்ணோட ஆளுமையாக இருக்கு உண்மையா இல்லையா பெண்ணோட ஆம்பளை யார் கிடைக்கிறது பெண்கள் பெண்கள் தான் பெண்கள் சொல்றது நடக்குது பழைய சொல்றதா ஆண்கள் வந்து கேட்குறாங்க என் தங்கச்சி என் தங்கச்சி என் தங்கச்சி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகிறதா வேணாமா நான் வந்து கேட்கணும் அவன் பேசுவாங்க அவங்கள்ட்ட கொஞ்சம் அவங்க முடிச்சு இது முடிச்சுக்கா ஆனால் அங்கே நாளைக்கு என் தங்கச்சி பொண்ணுக்கு சடங்கு அட ரெடியாக இருக்க சரிம்மா மாட்ட சொல்லுமா ஆளுமை வந்து இங்கே பெண் எதாவது சொல்ல பெண்கள் தாங்க ஆளுமை அது குடும்பமாக இருக்கட்டும் நாடாக இருக்கட்டும் தமிழ்நாடு சொல்ல தமிழ்நாட்டில் எத்தனை முதலமைச்சர் அறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கலைஞர் அடித்து புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருக்கும்போது எந்த அமைச்சருக்கும் அவங்க திரும்ப இருக்கணும் யாராவது பேசியிருக்காங்களா எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு பேரை தெரியாது அவங்க இறந்ததுக்கப்புறம் தான் எடப்பாடி பழனிசாமி பேர் தெரியும் போதே முதலமைச்சர் ஆயிட்டார் அது முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் தான் ஒரு ஒரு முதலமைச்சர் பேரே நம்ம நாட்டில் நம்ம நாட்டை தெரியுது அது யாருக்கா தெரியுமா நான் அவங்க இடம் தெரியாது எனக்கு பழனிசாமி தெரிஞ்சு நான் அவர் இருக்கும்போது அவங்க முதலமைச்சர் ஆகிட்டாங்க ஆனால் பழனிசாமி ஒரு முதல் அமைச்சர் இருந்தார் இப்போ முதலமைச்சராக இருக்காரு எனக்கு தெரிஞ்சது எடப்பாடி பழனிசாமிங்களா நான் பாமரம் தான் அரசியல் எனக்கு இல்லை அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு தான் எனக்கு பேர் தெரிஞ்சு ஆனால் கலைஞர் பிள்ளை எத்தனை மிஸ் எல்லாருக்கும் தெரியும் அவங்களும் போயிட்டு இருப்பாங்க அவங்களும் கருத்தை சொல்லுவாங்க எம்ஜிஆர் எத்தனை பேர் நெடுஞ்செழியன் எஸ்டிஎஸ் திருநாகரசு சாத்து ராமச்சந்திரன் இன்னைக்கா எனக்கு தெரியுது ஜெயலலிதா ஒரு பேச்சு எனக்கு தெரியாது இறந்ததுக்கப்புறம் தான் ஜெயக்குமார் 4 பேர் தெரிஞ்சு எனக்கு அப்போ இத்தனை ஆண்கள் முதலமைச்சர் இருக்கும்போது இந்த ஆளுமைக்கும் ஒரு பெண் முதல்வர் இருக்கும் ஆளுமைக்கு வித்தியாசம் இருந்துச்சா நான் சொல்லு பெண்ணின் பெருமையை நான் தப்பாக இருக்கக்கூடாது ஆண்கள பெண்களுடன் ஆளுமை இந்திராக்கிறதுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு பிரதமர் பார்த்துக்கிட்டாங்க இந்தியாவில் நினைச்சு சாதிப்பாங்க நினைச்சா விசாரிச்சிட்டோம் அதுக்கப்புறம் யார் இருந்தா வாஜ்பாய் இருந்தார் மொரார்ஜி தேசாய் இருந்தார்
பிபி சிங் இருந்தாரு, ராஜீவ்காந்த் இருந்தாரு, இந்திரா காந்தி அம்மையார் மாதிரி அடுத்த யாரும் அவ்வளவு ஒரு இருப்பு பெண்மணி இருந்தார். ஜவஹர்லால் நேருல இருந்து எத்தனை நீங்க இப்பதான் பார்த்தாலும் இந்திரா காந்தி மாதிரி ஒரு ஆளுமே பார்க்க முடியுமா? முடியாது. அப்ப இதுவரைக்கும் அந்த பிரதமர்லேயே ஆண்களை விட பெண் ஒருத்தி தான் ஆளுமை இருக்கான். இன்னைக்கு இந்தியாவில் எத்தனை முதலமைச்சர்கள் நமக்கு யார் தெரியுதுன்னு சொல்லுவாங்க? குடும்பமா இருக்கட்டும், அரசியலா இருக்கட்டும், ஒரு பெண் பதவி வகித்தா அவங்க அவங்கதான் ஆளுமை. அதனால இந்த காலத்துல இன்னும் போயிட்டு நீங்க வந்து நம்மளால கொஞ்சம் தாழ்த்திக்காதீங்க. நீங்க எங்கேயும் வந்துட்டீங்க, நீங்க அங்கேயே இருக்கும். இன்னைக்கு வந்து அதிகமா பெண்களுக்கு ஒரு பெரிய இடர்பாடு, பெரிய ஒரு இதுனா பாலியல் அந்த பேரோட அருங்க, அதுக்கு பொருள் கொடுங்க. முக்கியமா ஸ்கூல்ல வாத்தியார் மூலமா ஒரு மாணவிக்கு பாலியல் வந்தா ஒட்டுமொத்த பெண்கள் தேடுங்க. முதல்ல மாசம் வைக்கும் போது அப்போ சினிமாவில் வந்து கொஞ்சம் பாட்டு கேட்டான், சினிமாவில் வந்து இந்த மாதிரி ஒரு ஹீரோ பேசிட்டான் அப்படின்னா மாசம் வந்துடுது. எத்தனை பாலியலத்தோட எத்தனை பேர் செத்து இருக்கு அங்கே? அதுக்காக நான் மாதத்துக்கு உனக்கு ஏதாவது குரல் கொடுத்துருக்கேன். சினிமாவில் வந்தால் மட்டும் வருஷம் வந்துடுது, பாட்டு எழுதிட்டாங்க, இடுப்பு எழுதிட்டாங்க, தொப்பளை எழுதிட்டாங்க, அதை பிடிச்சி கொண்டுட்டாங்கயா? எல்லாருக்கும் சினிமா 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 தானா? சினிமா தப்பாக கண்டிக்க என்னைய பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய அதிகாரிகள் கலெக்டரா இருக்கட்டும், பெரிய பெரிய அதிகாரிகள் ஆணுக்கு நிகரா பெண் வந்துட்டாங்க. அரசியல ஆணுக்கு நிகரா பெண் வந்துட்டாங்க. இன்னைக்கு அரசு எத்தனை பேர் இன்னைக்கு கலைஞர் குடும்பத்தில் தனிமொழி அவர்கள், அந்த பக்கம் புஷ்பு அவர்கள் இருந்தாரோ? அதனால அரசு ஊழியர்லேருந்து அதிகாரிலிருந்து பெரிய பதவியிலிருந்து ஆளுநர்களாக பெண்கள்லாம் வந்துட்டாங்க. எந்த குறையுமே இல்லை. ஸோ நாட்டில் ஒரு குறை பாலியல் தொலை, அது எங்கேனால தான் சரி, ஒட்டுமொத்த பெண்களும் சரி, அதுக்கான ஒட்டுமொத்த ஆணும் சரி, பொறுப்பு சார். இப்போ ரெண்டு மூணு எத்தனை சாவை பார்த்துட்டோம்னா, எத்தனை மாணவ சத்தத்தை பார்த்துட்டோம். ஒரு வாக்கியர் பாலியல் தொலை கொடுத்தான் தெரிஞ்சு வச்சு என்ன பண்ணீங்க, அரசு பண்ணிய ஏழு போட்டிய முடிச்சா நடுரோடு வச்சு நடுரோடு மட்டும் விசாரிக்கலாம். ஒரு ஒரு ஆசிரியர் என்பது தாய் தகப்பனோட ஒரு மாணவ மாணவருக்கு உயர்த்தணும். தெய்வம் நினைக்கிறோம், அப்பா தெய்வம் மாட்டேன், அம்மா தெய்வம் நினைக்க மாட்டாங்க, ஆனால் குருவ தெய்வம் நினைக்கிற நாடு நம்ம நாடு. அப்பா அம்மாவோட ஸ்பெண்ட் பண்ணுறத விட அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறது ஆசிரியர் இடத்துல தான். காலம்பிச்சு சாயந்தரம் வருது, அப்புறம் நைட்டு ஒரு டூ த்ரீ இயர்ஸ் படிச்சுட்டு சாப்பிட்டு படுத்துருவாங்க. எங்கே அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க? எங்கே அதிகமாக நம்ம மாணவியில் நம்ம குழந்தைகள் எங்கேயும் ஒப்படைக்கணும். ஒரு அங்கீசர் பண்ணும் குடும்பத்தில் கணவன் மனைவியில் இந்த ஈகோ சில சச்சரவுகள் சந்தேகங்கள் சாதாரண விஷயமா குறிச்சு இப்போ முன்னாடி இல்லை குறைச்சி கிட்ட சொல்லி புதுசு பிடிக்கல. அடுத்து அடுத்த டக்குனு டைம் சொல்லுறாங்க, அவன் டைம் கொடுக்குறதுல டைம் கொடுக்க படித்து வச்சுப்போம். கொஞ்சம் பிடிக்கலையா ஆராய்ச்சி சீசை விளையிறாங்க, முன்னே விளக்க முடியாது. என்னையை பொறுத்த வரைக்கும் பெண்கள் பாலியலத்திலிருந்து நம்ம நாடு இன்னும் முழுமையாக விடுதலை அடைய விட்டை. அதற்காக அரசாங்கம் சரி, இப்போ ஸ்கூலில் மாடு தெரிஞ்சு சார் கட்சிகள் முழுமையா அதுக்கு குரல் கொடுத்துச்சு. அதுக்கு என்ன என்ன விடை?
இன்ன வரைக்கும் தமிழ் மக்கள் எல்லாருக்கும் அது கேள்விக்குறியா இருக்கு. அது விட கிடைச்சா அவங்களுக்கு அது ஏன் சுத்துச்சு, எதுக்காக சுத்துச்சு? ஒரு வெள்ளருக்கு ஸ்கூல் கொடுக்குமா இல்ல நீதிமன்றம் கொடுக்குமா? இன்னைக்கு ஆள் கட்சியா இருக்கட்டும், எல்லா கட்சியா இருக்கட்டும், ஏன் எழுதல? சாதாரண விஷயமா மாணவ நம்பி ஆசிரியர் நம்பி ஸ்கூல் நம்பி நடத்தணும் அஞ்சு அஞ்சு நடத்த தற்கொலை கூப்பாடு நடக்குது. என்ன நினைச்சுன்னா தெரியல, நம்ம எங்க இருக்கோம்? அப்ப ஒரு ஸ்ரீமதிக்கு நடந்து அது ஆறு அஞ்சு யாரு குற்றவாளியோ அவங்கள நடுவ சொல்லி சாடிச்சாதான் இதுல தவறு குறையும். நம்ம செய்தி வருது அப்புறம் கைதுங்கிறாங்க, முடிஞ்சு வச்சு நமக்கு என்ன பாதிக்கும்? ஜெயில் எப்படி இருக்கா? எப்ப ஜெயில் போறது தெரியுது சார், போறது தெரியுது. அடுத்த வருஷம் வந்துடா செய்தியும் போறதில்லை. ஒரு பொண்ணை கற்பழிச்சு உள்ள போனவன் ரிலீஸ் ஆகிட்டா அவங்க தெரியுமா சார்? தெரியவே தெரியாது. அதனால எவருக்கு யாருக்கும் பயமே வராது. மந்தருக்கு எப்படியோ பாலியல் தொலைக்கு மட்டும் கடுமையான சண்டை ஒரு தண்டனையை கொடுக்கணும். அதுக்காகத்தான் ஆண்களும் பெண்களும் போராட்டத்தை அதிகப்படுத்தணும். அவள் அப்படித்தான் சிதம்பரம் அவர் வந்து நல்லதை சொல்ல வராது. படம் ரிலீஸ் சொன்ன மாதிரி படம் பார்த்ததுக்கு பிறகு தெரியும். ஆனால் ஒரு புதுமையான முயற்சியெல்லாம் அன்னைக்கு வந்து அவங்க ஸ்னேகா பார்த்துருந்தாங்க. அவங்க நடிச்சிருக்காங்கன்னா சும்மா அடிச்சுக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு கதாபாத்திரமா அவர் நடிக்க மாட்டாங்க. ஏன்னா எதுவுமே பல பேர் வாங்கிட்டாங்க, இன்னும் பேர் அதிகப்படுத்தணும், பேர் வாங்கணும்னு நடிச்சிருப்பாங்க. பேரை கெடுக்கிற மாதிரி கண்டிப்பாக இருக்காது. அப்போ அவர் சஜஷன் கரெக்டாக தான் இருக்கும். அப்புறம் சுதீர் ராணிலாம் வந்திருக்காங்க, புரட்சி கவிஞர், புரட்சி கவிஞர் அவர் இவங்களும் வந்திருக்கும் போதே படத்து விஷயம் இல்லாமல் இங்கே வரமாட்டாங்க. எனக்கு என்ன தெரியாது, நான் வந்துட்டேன். ஆனால் வரும்போது தெரிஞ்ச விஷயம் இருக்குது, மாட்டிட்டோம்னு தெரிஞ்சேன். எப்படி சொல்லுவார், நிறையா இப்போ ஆடிஸ் மனசு போவோம், எதாவது பேசிட்டு போயிருவோம். ஆனால் இது அப்படி இல்லை. இது வந்து இன்னொன்று எனக்கு அப்புறம் நினைச்சேன் ஒரு நூலகத்தில் வைக்கிறாங்க, வேற மாதிரி பேசணும் இருக்கேன்ட்டு. கண்டிப்பாக நாங்கள் எப்பவுமே ரெகுலராக ஆடிங்கிச்சுனா கார் அப்படியே புத்தகத்தில் போயிடும். இப்போ சர்வம் பேரோட அட்ரஸும் கேட்டு அப்புறம் சொன்னால் ஓகே நூலகங்கிறது இன்னைக்கு நூலகத்தில் ஆடி இங்கிலீஷுங்கிறது புதுமை தான். இந்த படம் இந்த மாதிரி சின்ன இந்த மாதிரி படம் வெற்றி அடையும் போது தான் சும்மா ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். சும்மா கமர்ஷியல் படம் தேடி தேடி துப்பாக்கி சூடு அதெல்லாம் அதெல்லாம் சம்பாதிக்கிறது. சமூகத்தில் எழுச்சி வரணும்னா இந்த மாதிரி சிறிய படங்கள் பெரிய வெற்றி அடைச்சா தான் சமூகத்தை எழுச்சி வரணும். இல்லை கமர்ஷியல் படமே வெற்றி அடைச்சுன்னா நடிகர்களுக்கும் டைரக்டர்களுக்கும் கலைஞர்களுக்கும் வளர்ச்சி வரும். சம்பளம் வாங்குறதுல லாப சம்பளத்தில் வளர்ச்சி வருதுங்கிற எழுச்சியில் வராது. இந்த மாதிரி சிறிய படங்கள் வெற்றி அடையணும். வெற்றி அடைய எல்லாம் வயிறிட வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.